அப்போ நம்மளுடைய புக் எல்லாம் படிச்சு ஒரு தெளிவு இருந்தாலும் சில சமயங்கள்ல மனது வந்து ஒரு தாங்கன்னா சொல்லன்னா ஒரு வருத்தத்துல திடீர்னு ஆழ்ந்துருது. நான் உங்களுடைய நாமியார் புக்கு தியானத்தை விடு ஞானத்தை பெறு இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு நிறைவா இருந்துச்சு. அகத்துல ஒண்ணும் செய்யறது இல்ல, புறத்துலதான் நமக்கு எல்லா வேலையும் இருக்குன்னு தெளிவா தெரியுது. இருந்தாலும் ஏன் இப்ப என்னுடைய நீங்க சொல்றபடி பார்த்தா நம்ம சொசைட்டில நம்ம வாழ்றோம், உறவுகள் தேவையா இருக்கு, நட்பு தேவையா இருக்கு, சொந்தங்கள் தேவையா இருக்கு. இப்ப நான் எனக்கு உள்ள பிரச்சனையை சொல்லுனா, நான் வாழும் நகரத்தார் சமூகத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு கல்யாணம் பண்ணணும்னா குறைந்தபட்சம் ஒரு 20-30 லட்சம் ரூபாய் சாதாரண லெவலுக்கு தேவை. இப்ப என்னுடைய தொழில் ரீதியா பார்த்தா ரொம்ப டல்லா இருக்கு. புறத்துல உள்ள எல்லாத்துலயும் கவனம் செலுத்தி நான் கொடுக்கறதெல்லாம் வசூல் பண்றதுக்கு கோர்ட் மூலியமாவோ இல்ல ஒரு சமாதான முயற்சியில போனா கூட அது எந்த விதத்துல நான் எந்த வேலையை எடுத்தாலுமே அது நடக்கல. அதாவது நீங்க சொல்றபடி எல்லாமே கரெக்டா ஒரு என்னென்ன வேலை நம்ம பண்ணுவோம் பண்ணிட்டோம். இது இந்த புற விஷயங்கள்ல உள்ள விஷயம் வந்து என் பொண்ணு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற தாக்கம் வந்து மனதுக்குள்ள வருது. இப்ப தொழிலும் இப்படி இருக்குன்னு தோணுது. சொந்தத்துல வந்து சில பிரச்சனைகளும் இருக்கு. இதெல்லாம் எப்படி மனசுக்குள்ள தாக்குது, தாக்கும் போது சோர்வு வருது. இது நம்ம இந்த நேரத்துல அது எப்படியா மனசு வந்து சோர்வடையாம இருக்கும், அது நம்ம புறத்துல உள்ள வேலையிலையும் பாதிக்குது, அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியலையே. இப்ப அதாவது நம்ம வந்து சொல்லுங்க, மனசு பாதிக்காமலே இருக்கணும்னு சொல்லி சொன்னா, நீங்க வந்து இப்ப யோகாவில எல்லாம் போனீங்கன்னு சொன்னா உங்களை கட்டி போட்டுடலாம். சரிங்க, கட்டி போட்டு நீங்க உங்களுக்கு எந்த விதமான உணர்ச்சிகளுமே இல்லாதபடி நீங்க அமைதியாவே உட்கார்ந்துலாம். ஆனா உங்களுக்கு வேற எதுலயுமே ஆர்வம் இல்லாம போயிடும். நீங்க வந்து உலகியல் வாழ்க்கையில இல்லாம ஆர்வம் இல்லாமலே போயிடும். யாரையும் கேடு கேட்டு போட்டோங்கிற மாதிரி நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க உங்களுடைய அனுபவம் தான் முக்கியங்கிற மாதிரி நீங்க அப்படியே அந்த இடத்துல அந்த ஒரு ஒரே நிலைக்கு போயிட வேண்டிய வந்துடும். சரிங்க, இப்போ இதுல வந்து என்ன சொல்லி சொன்னா, இந்த உங்களுடைய நிலையில வந்து நீங்க உலகம் இப்பதான் இருக்கும், உலகத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க உலகத்தோட வாழ்றீங்க. உலகத்துல உள்ள பிரச்சனைகள் எல்லாம் உங்களை பாதிக்கத்தான் செய்யும். அந்த பாதிப்புக்கும் மத்தியில நீங்க செயல்படத்தான் செய்யணும். அதாவது என்னன்னா, நீங்க உங்களை வந்து ஒரு ஞானியா நீங்க டெக்ளேர் பண்ண வேண்டியதான். உங்களுக்குள்ளேயே டெக்ளேர் பண்ணிட்டு ஒரு ஞானிக்கு வந்த சோதனை நீங்க எடுத்துக்க வேண்டியதான். நீங்க ஞானிக்கும் இந்த நிலையில மனசுல இப்படித்தான் வரும். நீங்க ஏதோ உங்களுக்கு வந்து ஞானின்னா எந்த அனுபவம் மனசுல எந்த விதமான இதுகளுமே இருக்காதுங்கிற மாதிரி இல்ல, எல்லா அனுபவங்களுமே ஞானிக்கு ஏற்படும்ங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். மனநிலையில வந்தா கூட இப்ப எனக்கு புற வாழ்க்கையில உள்ள நீங்க லௌகீகமா நம்ம எல்லாரோட சேர்ந்து வாழணும் அப்ப கண்டிப்பா. ஆமா, அப்படின்னா வெளியே செய்யறதுக்கு வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு. ஆமா ஆமா, இப்ப என்னோட நான் சார்ந்த சமூகத்துல என்னுடைய பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும்னா குறைந்தபட்சம் 30 லட்சம் தேவை. இப்ப எனக்கு அந்த அளவுக்கு இல்ல. இப்ப ஞானியாவே நான் மனதளவுல நான் டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த புற வேலையில கவனம் செலுத்திட்டே இருந்தா கூட இது ஒரு ஓரத்துல இருந்துகிட்டு பாதிக்கதான் செய்யுதுங்கிறீங்க. ரைட்டு, ஓகேதான். ஆனா அது ஒரு சோர்வு நம்மள அறியாம வந்துகிட்டு இருக்கு, அதை செட்டப் பண்ணாம இருக்க முடியல. இல்ல, அது வரத்தான் செய்யிட்டு எடுத்துக்கிடுங்க. நீங்க செட்டப் பண்ணாம இருக்கணும்னு எல்லாம் நினைக்க வேண்டாம். சோர்வு உங்களை தாக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் நீங்க உங்க செய்ய வேண்டிய வேலையில உங்க கவனத்தை நீங்க செலுத்தணும். என்ன செய்யணுமோ அதுல நீங்க கவனத்தை செலுத்தணும். இதுல என்னன்னா பிரச்சனை, இப்ப உளவியல் வாழ்க்கையில குறைந்த கடந்த 2 வருடங்களா பார்த்தா செய்ய வேண்டிய வேலை கவனமே செலுத்தினா கூட அது எதுவும் ப்ராஸ்பெக்டிவா வரமாட்டேங்குது. அது பிராக்டிக்கலா நம்ம வந்து எவ்வளவோ விஷயங்கள் நம்ம டெய்லி உள்ள வேலையை பார்த்தாலும் அது பிராக்டிக்கலா நமக்கு ரிட்டர்ன் தரமாட்டேங்குது. அப்ப இன்னமும் சோர்வாகுது இல்லையா? மனதளவுல உள்ள பிரச்சனை என்னன்னு சொன்னா, நீங்க என்ன பண்ணினாலும் கடைசியில உங்க மனசளவுல உங்களை நீங்க ஒரு நல்ல நிலையில வைக்கணுங்கிற ஒரு போராட்டம் உங்களுக்கு இருக்கு. அது 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 அந்த போராட்டம் தான் வேண்டாம். மனசுல இப்படிதான் இருக்குன்னு எடுத்துக்கிடுங்க. நீங்க மனசு வந்து சரி பண்ணணுங்கிற போராட்டத்தை எடுக்க எடுக்க அது இன்னும் கொஞ்சம் தான் பிரச்சனை அதிகமா ஆகும். சரிங்க, மனசு வந்து நீங்க மன எந்த வகையில இருந்தாலும் அது லாபமா இருந்தாலும் சரிதான், நஷ்டமா இருந்தாலும் சரிதான், நீங்க உங்களை வந்து நீங்க மன மன அளவு மனோ இயக்கத்தை மனப்பூர்வமா ஏற்றுக்கிட்டதான் செய்யலாம்.
ஏத்துக்கிட்டு தான் செய்யணும். அது நம்ம அதான் நம்ம அது அடுத்த நாள் காரியங்கள்ல செயல்கள்ல புறச்செயல்கள்ல ஏதோ ரூபத்துல வந்துருதுங்க. அந்த தினசரி செய்யக்கூடிய வேலைகள்ல ஒரு ஒரு சின்ன தேக்கம் வருதுங்க. சரி, அதுக்கு